காபி ஏதாவது வேணுமா? இல்லம்மா. போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னீங்க, லேட் ஆயிடுச்சு. ஆமாமா, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. இந்தம்மா இந்த பால் குடுக்குறேன், கொண்டு போய் அக்கா கிட்ட கொடு. நான் குடுத்தானே கோச்சுப்பா. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு, தனியா விடாத. எதையாவது யோசிச்சு மனசு கஷ்டப்படுவா. நீ பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு. சரிம்மா, கொண்டு போ. கவிதா, என்னம்மா? அப்பா எங்கம்மா? அப்பா இங்க பக்கத்துல தான் வெளிய போயிருக்காரு. என்னம்மா, என்ன விஷயமா? முக்கியமான விஷயம் பேசணும். ஏதாவது சீரியஸா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது படபடப்பா இருக்கீங்க. கவலைப்படாதீங்கம்மா, நீங்க வேலைய முடிச்சிட்டு போறதுக்குள்ள அப்பா வந்துருவாரு. சரிம்மா, நான் கூப்பி குறேம்மா. ஓ, வந்துட்டாங்களா? ஆ, இப்பதான் வந்தாங்கப்பா. அம்மா, காபி தான் சாப்பிடுறியா? இன்னும் டிஃபன் சாப்பிடல? இல்ல இல்ல. என்ன பொண்ணு, எங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டா பத்மினி கோச்சுப்பான்னு பாக்குறீங்க, அதானே? என்ன விடுமா, அப்பா ஏதாவது சொல்லிட்ட தேவையில்லாத தர்ம சங்கடம் தானே? இவ்வளவுதானே? கொஞ்சம் இருங்க. அக்கா, ஒரு நிமிஷம் உள்ள வாய. எதுக்கு? வாய, சொல்றேன். முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. எனக்கு வேண்டப்பட்ட பையன் போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த தம்பிய வெளியில எடுக்கணும். அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலாமே. பத்மினி, வாங்க பாப்புல, உட்காருங்க. பரவாயில்ல மாமா. பத்மினி, நடந்த விஷயத்துக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் மாமா. கடைசி வரைக்கும் உங்ககிட்ட இருந்து என் பொண்ணு கிடைக்க போறது சாரிங்கிற வார்த்தை மட்டும்தான். அது கூட உங்க அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கணும். இல்ல மாப்ள, சாரி பத்மினி. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன் பத்மினி கோச்சுக்கற? ரொம்ப தான் அக்கறை. அவ்வளவு அக்கறை இருக்கிறவரை எக்கேடோ கெட்டு போட்டுன்னு பேசாம இருப்பீங்களா? என் வயித்துல வளர்றது உங்க வீட்டு வாரிசு. அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம உங்க அம்மா என்னடா அண்ணா வழக்கப்பு நடத்த கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பத்து, அவங்க போயிட்டா என்ன, நான் இருந்தா இல்ல? ஏ இருந்தீங்க, அப்ப தான் தோணுச்சு. பத்து, நான் தான் சொல்லிருக்கேன்ல, எங்க அம்மாவ மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. இதையே எத்தனை நாளைக்கு சொல்லி என்ன சமாதானப்படுத்த போறீங்க? விடுங்க, என் தலைவிதி அவ்வளவுதான். பழகாப்புக்கும் வரமாட்டீங்க, குழந்தை பிறக்கிறப்ப கோச்சுக்குவீங்க. அந்த குழந்தைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னா நாங்க பயந்து பயந்து இருக்கணும். சாகிற வரைக்கும் என் வாழ்க்கை இப்படியே தான் போக போகுது. பத்து, நான் சொல்றத கொஞ்சம் கேள. அதத்தானே இத்தனை நாள பண்ணிட்டு இருக்கேன். உங்க அம்மா சொல்றத நீங்க கேப்பீங்க, நீங்க சொல்றத நான் கேட்டாகணும். எனக்குன்னு எந்த ஆசை பாசமும் இருக்க கூடாதா? உங்க கூட வாழ்ந்த இந்த ஒரு வருஷத்துல ஏதோ 50 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி எனக்கு இந்த வாழ்க்கைய அழுத்து போச்சு. ப்ளீஸ் பத்து.
அத்தையா? அம்மா. பேசுங்க. சொல்லுங்கம்மா. எங்கடா இருக்க? நான் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேம்மா. எந்த ஃப்ரெண்ட்? மகேஷ்மா. போகும்போது சேகர் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன். அம்மா, அது வந்து அங்கிருந்து இங்க வந்துட்டம்மா. உன் மாமனார் எப்படா மகேஷ்னு பேரை மாத்தினாரு? வீட்டு வாசல்ல சிவா ஆட்டோவோட நிக்கிறான், உடனே கிளம்பி வா. இன்னும் 20 நிமிஷத்துல வீட்டுக்கு வரல, நடக்கிறதே வேற. வாடா. என்ன பாக்குறீங்க? கிளம்புங்க. இல்ல பத்தோனா. ஐயா சாமி, எதையாவது சொல்லி என் மனசை நோகடிக்காதீங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. அக்கா அக்கா, அழாத அக்கா, ப்ளீஸ் அக்கா. வேற என்னடி பண்ண சொல்ற? இந்த ஒண்ணுதான் பண்ண முடியும், இல்ல சூசைட் தான் பண்ணிக்கணும். அக்கா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஆமாப்பா, அந்த வீட்டுல நான் அவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கேன். அம்மா இருந்தாலாவது சொல்லி அழலாம். அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை எல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? அவர் அம்மா பர்மிஷன் இல்லாம புருஷன் பொண்டாட்டி நாங்க பேசிக்க கூட முடியாதுப்பா. நான் கன்சீவ் ஆன உடனே பொறுக்க போறது ஆனா பொண்ணான்னு நீங்க எல்லாம் சீட்டு குலுக்கி போட்டு சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா நான் இது ரெண்டுமே வேணாம் அழுதுகிட்டு இருந்தேன்ப்பா. ஆம்பளை பிள்ளையா பிறந்து அதே புருஷன் மாதிரி பயந்தாங்கோலியா இருந்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. அதுவே பொம்பளை பிள்ளைனா அது அப்படியே மாமியார் மாதிரி பிறந்து தொலைச்சிட்டு. அம்மா என்னம்மா, நீ இடியே விழுந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல உன் மனசு கலங்க கூடாது. அது உன் வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு ஆவாதுமா. ஐயோ, பத்தாததுக்கு இந்த இம்சம் வேற. கூட்டி பெருக்கி சமைக்க தானே வந்தீங்க, முதல்ல அந்த வேலையை பாருங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்லுவேன்? மடி விடுமா, ஏமா டென்ஷன் ஆகுற. வா ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. இந்தாங்க காப்பி எடுத்துக்கங்க. பாபு காப்பி குடிடா. வேண்டாமா. ராஜி காப்பி எடுத்துக்கம்மா. வேண்டாமா. என்னங்க அடுத்து என்னதான் பண்ண போறோம்? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி பார்த்துட்டேன், எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. அந்த குமார் மாப்பிள்ள லஞ்சம் கொடுக்கறத கேமராவில் பதிவு பண்ணி ஆதாரத்தோட இருக்கான். நம்ம எதுவும் பண்ண முடியாது போல இருக்கு. ஏங்க, மாப்பிள்ள அவன் லஞ்சம் வாங்குறத போட்டோ எடுக்க தானே அவ்வளவும் பண்ணாரு? அது நமக்கு தானே தெரியும், மத்தவங்களுக்கு என்ன தெரிய போகுது? சரிங்க, சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுக்க முடியாதா? சங்கத்துல எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல லாயரை வச்சு மாப்பிளைய ஜாமீன்ல வேணா வெளியெடுக்கலாம்னு சொல்றாங்க. மத்தபடி ஸ்டேஷன்ல பேசி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. ராஜி, நீ வேணா உங்க மாமியார் மாமனருக்கு போன் பண்ணி நாங்க எல்லா விதத்திலயும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லுமா. நானே போய் மாட்டிக்கணும்னு சொல்றியா? அவங்களால சொல்ல முடியாத கோபத்துல இருக்காங்க. நமக்கு இது தேவையான திரும்ப திரும்ப கேக்குறாங்க. இப்ப நான் ஏதாவது சொன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன தோணும் தெரியுமா? நான் எதுவும் வேணும்னே நடராஜ் ஃபேமிலிக்கு எதிராக பேசுற மாதிரி தோணும். அவங்க வந்த உன் புருஷனோட வா, இல்லாட்டி உன் அம்மா வீட்டுல இருந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்ற? அவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களே? சொல்ல மாட்டாங்க தான், ஆனா இப்ப சொல்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதுக்கெல்லாம் யார் காரணம்? நான் தான் காரணம். நான் தான் கேமரா எடுத்துட்டு போய் அவன் லஞ்சம் வாங்குறத வீடியோ எடுத்து போலீஸ்ல கொடுக்கலான்னு சொன்னேன். அதைத்தான் மாப்பிள்ள செஞ்சாரு. நான் ஒத்துக்கிறேன். என்ன போறப்ப என்ன வராதீங்கன்னு மாப்பிள்ள சொன்னப்ப நான் கேட்டிருக்க கூடாது. நானும் கூட போயிருக்கணும். போகாம விட்டது ஏன் தப்புதான்? நீ புரிஞ்சுக்காம பேசுற. இப்ப இது யாரால நடந்ததுங்கிறது பிரச்சனை இல்ல, முதல்ல அவரு வெளியே வரணும். இல்லைன்னா நான் அந்த வீட்டுக்கு போக முடியாது. எல்லாம் என்னால வந்ததுதான். நான் தான் இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இத பாருப்பா,
நாம எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போகணுங்கிறதுக்காக இதை பண்ணல. அதுக்காக மாப்பிள்ளை ஜெயிலே இருக்கட்டும்னு விட்டுற முடியாது. அவரை வெளியில் எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியிலும் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணணுமே ஒழிய அதை விட்டு நமக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. அப்பா என்னப்பா பண்றது? நானும் எல்லா வழியிலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அந்த குமாரோட கட்சிக்காரனே போய் பார்த்தா அவனே குமாருக்கு பயப்படுறான். ஏன், அவங்க மினிஸ்டரே குமாருக்கு பயப்பட்டு வரான். அப்படி ஒரு வில்லங்கமான ஆளு. அப்படிலாம் இருக்கும்போது நாம என்னப்பா பண்ண முடியும்? பாபு எனக்கு ஒரு யோசனை தோணுது. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம். அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, நாம அந்த குமாரன் நேரில் போய் பார்த்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அவன் கோபத்தை குறைச்சு நம்ம மாப்பிள்ளையை வெளியே கொண்டு வர்றதுக்கான வழியை பார்ப்போம். சரிப்பா, இதுவும் கரெக்டு தான். ஏன்னா நமக்கு வேற வழியே இல்லை. சரி, அந்த குமாருக்கு ஒரு ஃபோனை போடு. ஹலோ, வணக்கம். நான் டைனோசர் குமார் பேசுறேன். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? வணக்கம் அண்ணா, நான் பாபு பேசுறேன். பாபுவா? எந்த பாபு? எனக்கு தெரிஞ்சது நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு தான். அவர் தான் இறந்துட்டாரு. இல்லைண்ணா, நான் ஷாமோட மச்சான் பேசுறேன். ஓ, தம்பி ஷாமோட மச்சானா? ஐயோ, என்ன தம்பி இப்படி ஆகி போச்சு? சரி, நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றீங்க? ஓ, என்ன வேற விதத்துல எப்படியாவது மாட்டி விடலான்னு பிளான் பண்றீங்களா? நான் கரபடியாத கரத்துக்கு சொந்தக்காரன். என் மேல தப்பு சொல்ல யாரால முடியாது. அப்படி ஐஎஸ்ஓ முத்திரை வாங்கின இந்த டைனோசர் குமார நீங்க எந்த விதத்திலையும் மாட்டி விட முடியாது. அண்ணா, சத்தியமா சொல்றேன், உங்களை மாட்டி விடணுன்றதுக்காக நான் ஃபோன் பண்ணல. என் மச்சானை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அதுக்கு உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னா? என்ன தம்பி நீங்க, சட்டத்துக்கு முன்னாடி நான்லாம் யாரு? ஒரு சாதாரண ஆளு. நீங்க அந்த நீதி தேவதையோட காலில் விழுந்து கேட்டீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. கோர்ட் ஒண்ணுதான் உங்களை காப்பாத்துறதுக்கான ஒரே வழி. மத்தபடி இந்த குமார் உங்க விஷயத்துல ஒரு கையாலாக துரும்ப போயிட்டேன். ஐயோ அண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்கண்ணா. ஒரே ஒரு தடவை உங்களை நேர்ல சந்திக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம்ண்ணா. பிளீஸ்ண்ணா, இந்த உதவி மட்டும் பண்ணுங்க. தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டுக்கிறதுனால நானும் மனசாட்சியோட கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டேன். ஏன்னா இந்த டைனோசர் குமார் என்னைக்குமே ஏழைங்களோட கதறல எங்கிருந்து கேட்டாலும் இருந்த இடத்துல இருந்தே உதவி செஞ்சு பழக்கப்பட்டவன். அதனால தாராளமா வாங்க. ஆனா இந்த தடவை நீங்க என்ன ஏமாத்தணும் இல்ல மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு வரக்கூடாது. ஐயோ, அது எப்படின்னா, நாங்க இங்க வர்றதே எங்க வீட்டு மாப்பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற நோக்கத்தோட தான். அப்படி இருக்கும்போது நாங்க ஏதாவது பண்ணா எங்க மாப்பிள்ளைக்கு இதை விட பெரிய ஆபத்து வரும்னு எங்களுக்கு தெரியாதானே. அதனால அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நாங்க எடுக்க விரும்பல. உங்களை நேர்ல பாக்கணும், அவ்வளவுதான். அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க புத்திசாலி, கேமரா போட்டோ அப்படி இப்படின்னு தகுடு தத்த வேலையெல்லாம் பண்ணுவீங்க. அதனால நீங்க வராதீங்க, உங்க அப்பா அனுப்பிவீங்க. சரிண்ணா, அப்பா வருவாரு. அப்பா கிட்ட என்னன்றத நீங்களே சொல்லிடுங்க. கொஞ்சம் இருங்க தம்பி, அவசரப்படாதீங்க. அப்பா மட்டும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால அப்பா வரும்போது கூட போய் சுந்தரிய மாமா மதியம் கையோடு கூட்டு வர சொல்லுங்க. பயப்படாதீங்க தம்பி, எல்லாம் நல்ல விஷயத்துக்காக தான் வர சொல்றேன். கூட்டிட்டு வர சொல்லுங்க, பேசுவோம். பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். என்ன? சரிண்ணா, நான் கூட்டு வர சொல்றேன். என்னப்பா சொல்றான் அந்த குமார்? இல்லப்பா, உங்களோட மதி அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு நேர்ல வர சொல்றான். சரி, நீங்க உங்களை கூப்பிட்டு முன்னாடி போங்கப்பா, நான் பின்னாடி வந்துடுறேன். வேணாப்பா, நீ வர இந்த தடவை நான் மட்டும் போறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து பெருசு பண்ணித்தான் இந்த அளவுக்கு வந்துருச்சு. அவன் என்ன தலையை எடுத்துருவான், அப்படி எடுத்தாலும் என் தலையை எடுக்கட்டும், அதை பத்தி பரவாயில்ல. நம்ம கடைசா பேசி எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. பணிவா பேசி தான் காரியத்தை சாதிக்கணும். நான் எப்படியாவது பேசி இதை நல்லபடியா முடிச்சுட்டு வரேன். நீங்க
பாட்டி? என்ன பாட்டி, ரொம்ப முடியலையா? அதெல்லாம் இல்லம்மா. மதியனமும் சாப்பிடல, கொஞ்சோண்ட ரசசாதம் எடுத்துட்டு வரேன், அதையாவது சாப்பிடுங்க. இல்லம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் இப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேம்மா. சரி படுங்க பாட்டி. பாத்து இறங்கலன்னு சொல்றாங்க. வயசான காலத்துல இப்படி எல்லாம் இருக்க கூடாது மதி. இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அத்தை, அத்தை. அம்மா, இப்பதாமா தூங்குனாங்க. உடம்பு ஏதாவது சரியில்லையோ? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, இருந்தா சொல்லிருப்பாங்கல்ல. சரி, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். வாங்க வாங்க, என்ன வெளியில நிக்கிறீங்க, உள்ள வந்து உட்காருங்க. இருங்க, நான் காபி போட்டுக்கொண்டு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். மதி இல்ல? இருக்க மதி, இதோ வரேம்மா. என்ன மன்னிச்சுக்குங்க, சொல்லாம கொள்ளாம உங்க வீட்டுக்கு திடுதுப்புனு வந்து எல்லாருக்கும் சிரமத்தை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. ஷியாம் மேல இன்னும் எஃப்ஐஆர் போடலையா? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஒரு முடிவுக்கு வரலைன்னா அப்புறம் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, நாமளும் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டி வரும். நானும் பாபுவும் எல்லா விதத்திலையும் போராடி பார்த்துட்டோம், ஆனா கடைசியா போய் நிக்கிற இடம் கவுன்சிலர் குமாரன்னு தான் விழுது.